हलो फ्रेंड्स, வெல்கம் டு ராதிமா கிச்சன். ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். வீட்லேயே இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, கைகளை கிளம்பி சுத்தமா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பாவ் பன். வீட்லேயே பாவ் பன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து கடையில வாங்கின பாவ் பன். இன்கேஸ் உங்களுக்கு கடையில கிடைக்கல அப்படின்னா, ஹோம்மேட் வீட்லேயே எப்படி பண்ணலாம்னு இந்த இதுல பார்க்க போறீங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ரெசிபிக்கு என்னென்ன தேவைன்னு பாத்திரலாங்க. 2 கப் மைதா அரைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்திருக்கேன், எங்கிட்ட அதுதான் இருக்கு. ட்ரை ஈஸ்ட் இருந்தா உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க, அதுல கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க, அண்ட் ஈஸ்ட சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துல என்ன ஆயிரும்னா, அது வளர்ந்து அப்படியே நிறைய வந்துடும். இதே இன்ஸ்டன்ட்னா நீங்க டைரக்டா மாவுல ஆட் பண்ணிக்கலாம். நீங்க தண்ணியில ஃபர்மெண்ட் ஆக்கணும் அந்த ஸ்டெப் வந்து கிடையாதுங்க. சோ நான் அப்படிதான் பண்ண போறேன், நீங்க செய்யும் போது பாத்துக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு, அப்புறம் வார்ம் வாட்டர், கை வச்சா கை பொறுக்கிற சூடு இருக்கணும், அந்த வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு, அப்புறம் சுகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இந்த பாவ் பன்ல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டோவை ரெடி பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் உப்பு சேர்த்துக்கோங்க, சுகர் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கலந்து விட்டுறலாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஈஸ்ட சேர்த்துக்கலாம். இப்ப நான் எடுத்திருக்கிற அந்த ட்ரை ஈஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மாவுலயே கலந்து விட்டுறணுங்க. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியும் கூட. ஸோ ரெண்டு விதமா இருக்கு, அதனால நீங்க எது யூஸ் பண்ணுமோ, எதை நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. இப்ப ஈஸ்ட சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு முதல்ல ஈவனா ஈஸ்ட கலந்து விட்டுருங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் அந்த மாவுல போய் ஈஸ்ட் படணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இதுல வெது வெதுப்பான தண்ணிங்க நான் எடுத்து வச்சிருக்கேன். கையை உள்ள விட்டா நம்மளுக்கு சூடு அதிகமா இருக்கக்கூடாது. நார்மலா கையை இவ்வளவு நேரம் விடுறேன் பாத்தீங்களா, அந்த சூடு தெரியல எனக்கு, அந்த பக்குவத்துல இருக்கணும். ரொம்ப ஹாட்டா ஊத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈஸ்ட் வந்து ஒர்க் ஆகாது. சோ கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கூட நீங்க பிசைஞ்சுக்கலாம். நார்மலா கையை விட்டுதாங்க பிசையணும். பாத்தீங்கன்னா நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டா, என்னதான் நீங்க வந்து சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டா ஆனாலும் இன்னுமே நம்ம ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதை ரெஸ்டிங் ஒரு 1 ஹவர்ல இருந்து 2 ஹவர்ஸ் கிட்ட விட்டுறணுங்க. அப்பதான் ரைஸ் ஆகி வரும். கொஞ்சமா ஆயில வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இப்படி பூசி விட்டுருங்க. நீங்க இந்த டோவை இதுக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் ஆயில தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாத்தீங்கன்னா காத்து போகாத அளவுக்கு இந்த மாதிரி நீங்க க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப வந்து நம்ம இதை ரெஸ்டிங் டைமுக்கு விட போறோம். சொல்லணுங்க, இந்த ரெசிபிக்கு பட்டரும் ஒரு விதமான ஒரு இன்கிரீடியன்ட் சொல்ல மறந்துட்டேன். அண்ட் நான் உங்களுக்கு பிசைஞ்சு டோவை ஃபார்ம் பண்ற வரைக்குமே நான் ஆடும் பண்ணல. ஆனா நான் ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ஓவன்ல வச்ச பிறகுதான் எனக்கு தோணுச்சு, ஐயோ பட்டர் ஆட் பண்ணலையேன்னு. ஆனா நான் ஆட் பண்ணி வச்சுட்டேங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு நான் பிசைஞ்சு வச்சுட்டேன் உள்ள ஆட் பண்ணி. நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அது நான் சொல்ல மறந்துட்டேன். சோ இன்பிட்வீன் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா நீங்க பண்ணி பார்க்கும்போது மிஸ்டேக் எதுவும் வரக்கூடாது. பாத்தீங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சு ஓவன்ல வச்சிருந்தோம், எந்த அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு பாருங்க. நம்ம எந்த ஈஸ்ட் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி நல்லா ரைஸ் ஆகணும். அது ஆச்சுன்னா நீங்க போட்ட ஈஸ்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம், குவாலிட்டின்னு அர்த்தம், குவாலிட்டியான ஈஸ்ட்னு அர்த்தம். நீக் பண்ணும்போது பாருங்க எந்த அளவுக்கு வந்து அந்த ஏர் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கணும். அது எடுக்கும் போது பாருங்க இந்த மாதிரி நூல் நூலா அப்படியே இழுத்தா வந்து இப்படி இழுவ மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு. இதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் போட்டு தாங்க பண்ணணும். ஜஸ்ட் இப்படி இழுத்து இழுத்து தான் பண்ணணும். தட் மீன்ஸ் உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து போர்ஷனாக போட ஆரம்பிச்சிட்டேங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஈக்குவல் சைஸாக எடுத்துக்கோணுங்க. எல்லா பால்ஸுமே வந்து ஒரே அளவில் இருக்கணும். அந்த சைஸுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இந்த டின் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வச்சு நம்ம இன்னொரு வாட்டி ஒரு 1 ஹவருக்கு நம்ம ரெஸ்டிங் விட போகிறோம். இதுலேயும் கொஞ்சம் அது இன்னும் என்லார்ஜ் ஆகிறதுக்கு விட போகிறோம். ஸோ நான் எனக்கு வந்து 9 பீசஸ் வந்துச்சு. அதுலேருந்து ஒரு பால் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வெடிப்பெல்லாம் கீழே போகிற மாதிரி இப்படி பிசைஞ்சிட்டு நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிராக் எல்லாம் கீழ்பக்கமாக போயிருக்கணும். சுத்தமாக கிராக் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க. ஒவ்வொன்றுக்கும் நடுவில் கேப் இருக்கணும்.
நான் உருட்டி எல்லாமே வந்து பிளேஸ் பண்ணிட்டேங்க. நல்லா வந்து பாருங்க கேப் இருக்கணும், அப்பதான் வந்து அது என்லார்ஜ் ஆகும்போது ரொம்ப இதா இருக்கும். இப்போ இது மேல ட்ரை ஆகாம இருக்க நீங்க வந்து பட்டரோ ஆயிலோ இல்ல மில்கோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆயில் யூஸ் பண்றேன். பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு சேம் அதே மாதிரி ஒரு ரேப் எடுத்துக்கோங்க, கிளிங் ரேப் ஆர் எனிதிங் எல்ஸ் எடுத்து நல்லா வந்து கவர் பண்ணி விட்டுருங்க, ஏர் சுத்தமாக உள்ள போகாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கவர் பண்ணி விட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour, ஃபர்ஸ்ட் வந்து 2 hours விட்டோம், இப்போ ஒரு 1 hour திரும்பவும் ஓவனில் வச்சிட போகிறோம். ஸோ இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த 1 hour அதை முடிகிற டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓவனை வந்து 350 degrees நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவன்லேருந்து எடுத்து வச்சுங்க, நல்லா வந்து என்லார்ஜ் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு ஆகணும், ஆயிருந்துச்சுன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து ஓவனை வந்து 350 Fahrenheit நான் சூடு பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன் ப்ரீஹீட்டுக்கு, அதுவும் ரெடியாக இருக்குது, ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே வச்சு எடுத்துடலாங்க. இந்த குக் டைம் எடுத்துக்கோங்க, குக் டைமில் ஒரு 20-25 minutes வச்சு எடுத்துடலாம். நான் 25 வைக்கிறேன், ஸ்டார்ட்னு கொடுத்தாச்சுங்க, நல்லா குக் ஆகி வரட்டும். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவ் பன் சூப்பராக வந்து பேக் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் அமுக்கும் போதே தெரியுது ஒரு சாஃப்ட்னஸ்ஸு. இப்போ வந்து சூட்டில் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க, ஜஸ்ட் ஆயிலோ பட்டரோ திரும்பவும் வந்து சூட்லேருந்து எடுத்ததுமே என்ன பண்ணுங்கள், இப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்ருங்க, அப்போ தான் வந்து எடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவ் பன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க, தரோவாக சூடு போயிடுச்சு. நான் எடுத்துட்டேன் பேனில், பாருங்கள் எடுக்கும்போது அதுவாக வருது. பாருங்க எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு, பாருங்க உங்களுக்கு அமுக்கி கூட காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு நடுவில் அந்த உங்களுக்கு பிரிக்கும் போதே தெரியுது பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ்ஸு சூப்பராக வந்திருக்குங்க, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டாக கூட உடச்சி காமிச்சிடறேன் பாருங்க, வா இந்த அளவுக்கு ஏர் பபிள்ஸ் இருக்கணுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கு, சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ இந்த அளவுக்கு ஏர் பபிள்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் எப்படி பண்ணணும்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் இதை பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.